விரைவுச் செய்திகள். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வள்ளிப்பட்டு கிராமத்தில் மாட்டுப் பொங்கல் விழாவில் மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நிலோஃபர் கபில் கலந்து கொண்டார். அப்போது கிராம மக்கள் பொங்கல் வைத்து கொண்டாடினார்கள். மாடுகள் குளிப்பாட்டி அலங்கரித்து கொண்டுவரப்பட்டன. உழவு தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும் கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர், கடையாம்பட்டி ஆகிய பகுதிகளில் மாட்டுப் பொங்கல் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. விவசாயிகள் தங்கள் நிலத்தில் மாடுகளை அலங்கரித்து வைத்து பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடினார்கள். மேலும் தங்களுடைய விவசாய நிலத்தில் மும்மாறி பெய்து மூன்று போக விளைச்சல் தர மாட்டு சாணத்தால் அலங்கரித்த பிள்ளையார் மீது பசுக்களை நடக்கவிட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் வானதிராஜபுரத்தில் மாட்டுப் பொங்கலையொட்டி ஆயிரக்கணக்கான மாடுகளுக்கு ஒரே இடத்தில் கோ பூஜை செய்து சிறப்பாக கொண்டாடப்பட்டது. வேத விற்பன்னர்கள் மந்திரங்கள் ஓத பசுக்களுக்கு மாலையிட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த கொண்டாட்டத்தில் ஏராளமான விவசாயிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். அஞ்சல் துறை தேர்வுகளை தமிழிலும் எழுதலாம் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் அஞ்சலகங்களில் காலியாக இருக்கும் பணியிடங்களுக்கான தேர்வு அடுத்த மாதம் 14ஆம் தேதி நடைபெறுகிறது. முன்னதாக ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளில் மட்டுமே தேர்வு எழுத அனுமதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் தமிழிலும் அஞ்சலக தேர்வுகளை எழுத அனுமதிக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தனர். இது தொடர்பாக இந்திய அஞ்சல் சேவை வாரியத்தின் உறுப்பினர் சந்தோஷ்குமார் கமிலா மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசனுக்கு எழுதியுள்ள கடிதத்தில், அஞ்சல் துறை மற்றும் ரயில் தபால் சேவை கணக்கர் தேர்வுகளை இனி தமிழிலும் எழுதலாம் என குறிப்பிட்டுள்ளார். அஞ்சல் துறை தேர்வுகளை தமிழிலும் எழுதலாம் என்ற மத்திய அரசின் அறிவிப்புக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்துள்ளார். இதற்காக நடவடிக்கை எடுத்த மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத்துக்கு நன்றி தெரிவிப்பதாக மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். எதிர்காலத்தில் மத்திய அரசு பணிகளுக்கான அனைத்து தேர்வு நடைமுறைகளிலும் கட்டாயம் தமிழை சேர்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்ட சுமார் 36 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த ஒருவர் துபாயிலிருந்து சென்னை வந்திறங்கிய போது அவரது உடைமைகள் சோதனையிடப்பட்ட போது 722 கிராம் எடையிலான தங்கத்தை சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்டது தெரியவந்ததாகவும் இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.